Hi everyone. கிரிக்கெட் உலகத்தில் ஹேட்ரிக் பாண்டியா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காருங்க. கிரிக்கெட் உலகத்தில் ஹேட்ரிக் பாண்டியா செம்ம ட்ரெண்டிங்கில் இணையதளம் பூரா வந்து அவரோட வீடியோ தான் இருக்குது. ஓகேவா, என்ன நடந்துச்சுன்ற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தரம் போட்டுக்கிட்ட வீடியோ உங்கள்கிட்ட வந்து சரிக்கிட்டு நம்ம அப்போ பேட்ட சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா முதல் T20 போட்டி வந்து நடந்துச்சு. அந்த ஒரு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்தாங்க. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்தாங்க. 20 ஓவருக்கு 164 ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தாங்க. 5 விக்கெட் வேறு அவங்களுக்கு விழுந்துருச்சு. ஓகேவா, அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா பேட்டிங் முடித்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து சூப்பராக வந்து பேட்டிங் முடித்தாங்க. ஆனால் சீட்டு கட்டு போல் மலைன்னு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் சரியே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா தோற்று போயிடுறாங்க. ஓகேவா, முதல் வெற்றியாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, T20 போட்டியில் முதல் போட்டி. அந்த ஒரு போட்டியில் சுவாரஸ்யம் இருக்குதுங்க. என்ன சுவாரஸ்யம் தானே கேட்குறீங்க? ஒரு நேஷ்னல் மேட்ச் ஆரம்பித்தாலே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆந்தம்னு வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. தேசிய கீதம் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஓகேவா, மொதல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பாட்டை வந்து போட்டாங்க. இந்தியா ஃப்ளேஸ்லாம் வந்து லைனாக நின்று ஜனகணமன அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடினாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தம் முடிஞ்சக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தம் போட்டாங்க. எனக்குலாம் ஸ்ரீலங்கா நேஷ்னல் ஆந்தம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, ஆனால் மொழி தான் தெரியலை. ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ப்ளேயர்ஸை ஃபுல்லாக அப்படியே காட்டினாங்க. ஓகேவா, அப்போ திடீர்னு கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்திய டீம் சைடு போய் அப்படியே ஜூமிங்கில் ஹேட்ரிக் பாண்டியாவோட முகத்துக்கிட்ட கொண்டுட்டு போகிறாரு. நிறைய பேருக்கு இப்போ தான் ஒரு கேள்வி வரும், அது ஏன்டா ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தம் போடும்போது எதுக்கிட்ட இந்தியா ஃப்ளேயர்ஸை ஹேட்ரிக் பாண்டியாவை மட்டும் கேமராமேன் காட்டினார்னு. ஏன்னா ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஆந்தம்தை நேஷ்னல் அதாவது தேசிய கீத பாட்டை நம்ம ஹேட்ரிக் பாண்டியா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹேட்ரிக் பாண்டியா பாடிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஒரு பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. பட் அவருக்கு அந்த பாட்டை பற்றி அவர் நல்லா தெரியுமா இல்லை சும்மா வாய் அசைச்சாரான்றது அது தெரியலை. ஆனால் அந்த ஒரு வீடியோ இப்போ இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஹேட்ரிக் பாண்டியாவோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன் அடிச்சே கேட்டுடலாம், நீங்கள் உண்மையிலே அந்த பாட்டை பாடுனீங்களா இல்லை சும்மா நீங்கள் வாயை அசைச்சிங்களா அப்படின்றத நம்ம கேட்கலாம். பட் அவரோட ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இல்லையே. ஏது எப்படியேங்க, ஹேட்ரிக் பாண்டியா செஞ்ச செயலை கேமராமேன் காட்டினார், அது இணையதளம் பூரா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இணையதளம் ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம். ஜெயின் ஜெயின் வந்தே மாதளம்.